ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம். பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 6 அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் 19. நாஹி அச்சுதம் பிரீணயதோ பஹு ஆயாசோ அசுராத்மஜா ஆத்மவத்வாத் சர்வபூதானாம் சித்தத்வாத் இஹ சர்வத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நா இல்லை, ஹே உண்மையில் அச்சுதம் அழிவற்ற பரமபுருஷர் பிரீணயத திருப்திப்படுத்த பஹு அதிக ஆயாச முயற்சி அசுராத்மஜ அசுரபுத்திரர்களே ஆத்மத்வாத் பரமாத்மாவாக நெருங்கிய உறவு கொண்டுள்ள காரணத்தால் சர்வபூத்தானாம் அனைத்து ஜீவராசிகளின் சித்தத்வாத் நிலைநாட்டப்பட்டுள்ளதால் இக இவ்வுலகில் சர்வத எல்லா திசைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா கோணங்களிலிருந்தும் டிரான்ஸ்லேஷன். அசுரபுத்திரர்களே, பரமபுருஷராகிய நாராயணர் ஆதியான பரமாத்மாவும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தையும் ஆவார். அதனால் ஒருவன் ஒரு குழந்தையாகவோ அல்லது முதியவனாகவோ இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவரை திருப்திப்படுத்துவதற்கோ அல்லது அவரை வழிபடுவதற்கோ எந்த இடையூறும் இருக்காது. ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷருக்கும் இடையிலுள்ள உறவு மாறாத உண்மை என்பதால் பகவானை திருப்திப்படுத்துவதில் எந்த சிரமமும் இல்லை. பர்புட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். ஒருவன் குடும்ப வாழ்வில் அதிக பற்றுதல் கொண்டுள்ளான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் குடும்ப வாழ்வை விட்டுவிட்டு பகவானுடைய சேவையில் பற்றுக்கொள்வதற்கு அதே முயற்சியையும் சிரமத்தையும் மேற்கொள்ள வேண்டி உள்ளது. எனவே பகவானுடைய சேவையில் ஈடுபடும் சிரமத்தை மேற்கொள்வதால் என்ன பயன் என்று ஒருவர் கேட்கலாம். இது நியாயமான ஆட்சேபனை அல்ல. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 14வது அத்தியாயம் 4வது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். சர்வயோனீஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்திய தாசாம் பிரம்ம மகத்யோனீர் அகம் பீஜ பிரதாபிதா. குந்தியின் மகனே, இந்த ஜட இயற்கையில் எல்லா உயிரினங்களுக்கும் பிறவிகள் அளிக்கப்படுகின்றன என்பதும் அவற்றிற்கு வித்தளிக்கும் தந்தை நானே என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஜீவராசிகள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பின்னப்பகுதிகள் ஆவார்கள். மமைவாம்சோ ஜீவபூதக என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். ஆகவே பரமபுருஷராகிய நாராயணரே அனைத்து ஜீவன்களுக்கும் வித்தளிக்கும் தந்தை ஆவார். எப்படி ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை நிலைநாட்டுவதில் எந்த சிரமமும் இல்லையோ அப்படியே பகவான் நாராயணருக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையே உள்ள இயற்கையான நெருங்கிய உறவு முறையை மீண்டும் நிலைநாட்டுவதில் எந்த சிரமமும் இல்லை. ஸ்வல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். ஒருவன் சிறிதளவு பக்தி தொண்டை செய்திருந்தாலும் அவனை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற பகவான் நாராயணர் எப்போதும் தயாராகவே இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 6 அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் 19 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.